हाय எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்ட்ரெயில் பை விது நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கு வீடியோல ஒரு அழகான அம்பரலா ஃபிராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது தான் நாம வந்து பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு 2.5 மீட்டர் பிரிண்டட் ரயான் ஃபேப்ரிக் எடுத்துக்கேன் சோ இந்த வீடியோவை நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா இது என்னோட இங்கிலீஷ் சேனலோட பேர் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த துணியை எப்படி ஃபோல்ட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு நான் முதல்ல காட்டுறேன் சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டா வித் வைஸ் நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்றேன் உங்கள் துணியில் பிரிண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது இன்னும் ஒரு தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராக்குக்கு தேவையான பார்டர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஃபோல்டட் சைடு இது வந்து ஓப்பன் சைடு இங்கேருந்து வச்சு நான் வந்துட்டு ஒரு 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோடய ஃப்ராக்கோட பார்டர்ஸோட லென்த்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட மெஷர்மெண்ட்ல ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வருதோ அது டிவைடட் பை 2 போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதான் நெக் வித் பாயிண்ட் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் இது வந்து ஆர்மோல் டெப்த் மெஷர்மெண்ட் என்னோட மெஷர்மெண்ட்ல செஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ்க்காக கொடுக்குறேன் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 8.75 இன்ச் இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் வரைஞ்சி விட்டுக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேக் ஆம்போல் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் உள்ளே கொடுத்து ஃப்ரண்ட் ஆம்போல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 இன்ச் எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக் நெக் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ 3 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த நெக் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு வி ஷேப் மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து கொடுக்குறேன் ஸோ இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் போர்ஷன் செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஆம்போலும் நெக்லைனும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு சென்டர்லேயும் வந்துட்டு ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது இப்படி தான் இருக்கும் இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் போர்ஷன் இப்போ எப்படி பாட்டம் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாட்டம்க்கு எகெயின் நம்ம வந்து துணி எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் ஜஸ்ட் வந்துட்டு நான் லென்த் வைஸ் வந்துட்டு இந்த துணியை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் சைடு 2 லேயர்ஸ் இருக்கும் ஸோ ஒரு சைடு வந்துட்டு நான் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் வந்துட்டு துணியை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டட் சைடு இந்த பக்கம் வந்து ஓப்பன் சைடில் இருக்கும் நான் என்னோடய பார்டர்ஸை இப்படி வச்சுட்டு அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு வந்துட்டு எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இது அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவ்ஸ்க்கு நான் துணியை வந்துட்டு ஆல்ரெடி வித் வைஸ் மடைச்சிருக்கேன் இன்னும் 1 டைம் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இங்கே பெல் ஸ்லீவ்ஸ் கொடுக்க போகிறேன் இது ஃபோல்டட் சைடு இது ஓப்பன் சைடு ஸோ அதனால் என்னோட ஸ்லீவோட லென்த் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 10 இன்ச் எடுத்திருக்கேன் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து ஸ்லீவோட கேப் ஹைட் எனக்கு 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்லீவ்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க
அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் பாட்டம் ரவுண்ட் வந்து நான் வந்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இது இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ். அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டர் நாச் போட்டு துணியை நல்லா விரிச்சிட்டு ரைட் சைட்ஸ் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பெல் ஸ்லீவுக்காக நான் துணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க துணியை. அதுக்கப்புறம் ஒன் மோர் டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்லீவோட பாட்டம் ரவுண்டு வந்துட்டு எங்கே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு வச்சுட்டு அந்த லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னோடய பெல் ஸ்லீவ்ஸோட லென்த்து. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ரெண்டாக ஸ்லிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே ஒரு சின்ன சைஸ்லையும் நான் வந்துட்டு பெல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. ஸோ நான் இதை எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு ஸ்லீவோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு பாடர்ஸை வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெண்டுத்தையும் இப்படி போட்டுட்டு நான் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுறேன். என் ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து நான் வந்துட்டு நெக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் துணியோட நல்ல பக்கம் வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் துணியோட ராங் சைடு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே நான் வந்துட்டு நெக் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷோல்டரு, நெக்கு, ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் மோர் டைம் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எல்லா பீஸையும் வந்துட்டு ஒரு 2 இன்ச்னு பொருளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு 1 இன்ச், 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ கேப் தேவையோ அந்த அளவுக்கு கேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. இந்த கட் பண்ண இந்த ஸ்ட்ரிப்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி பின்னாடி கொடுத்து துணிக்கு வந்துட்டு பின்னாடி கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இங்கே வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண இடத்துல எல்லாம் இந்த ஸ்டிப்ஸை வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்க்கு வந்து ஒரு ஸ்டிப் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி மேல் சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இங்கே கீழேயும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நெக்குக்கு பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெக்கை வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படி வந்துட்டு இப்படி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து நான் பெல் ஸ்லீவ்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டமு ரெண்டு சைடோட பாட்டமும் வந்துட்டு ராங் சைடு வர மாதிரி மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு சைடுக்குமே வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வந்து இது ஸ்லீவோடு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டு ஸ்லீவ்லையுமே வந்துட்டு இதை அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை எப்படி வந்து டாப்போட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். நான் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பாட்டம் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெண்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பாட்டமை வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாடிஸோடு வந்துட்டு பாட்டம் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் ரா எஜஸை வந்துட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பாட்டம் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து பாட்டம் வரைக்கும் வந்து ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து சைட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் பார்டர் கொடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.